வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் 18ஆம் தேதி பணம் டெபாசிட் விவசாயிகள் பட்டியலில் பெயரை எவ்வாறு சரிபார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு நல்ல செய்தி வந்துள்ளது. மேலும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதியின் 17வது தவணைக்கான காத்திருப்பு முடிவுக்கு வரவுள்ளது. மத்தியில் இந்திய ஆட்சி அமைந்த பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அவர் செய்த முதல் வேலை விவசாயிகளுக்கான பிரதமர் கிசான் சம்மன் நிதிக்கான அடுத்த தவணைக்காக ஒப்புதலுக்கான கோப்பில் கையெழுத்திட்டது தான். இதன் தேதி வெளியிடப்படவில்லை என்றாலும் ஜூன் 18ஆம் தேதி தொகை நன்கொடையாளர்களின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஜூன் 18ஆம் தேதி வாரணாசி செல்லும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து விவசாயிகளுக்கு பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் அடுத்த தவணை பரிசாக வழங்க உள்ளார். 17வது தவணையின் சிறப்புகள், பிரதமர் மோடி தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் ஜூன் 17ஆம் தேதி கிசான் சம்மன் நிதியில் 17வது தவணையை வெளியிடுகிறார். நாட்டில் 9.3 கோடி விவசாயிகள் இந்த நிதியுதவியை மத்திய அரசிடமிருந்து நேரடியாக அவர்களின் கணக்கில் நேரடி பயன் பரிமாற்றம், அதாவது டிடிபி மூலம் பெறுவார்கள். தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிகளின் கணக்கிலும் 2000 செலுத்தப்படும் என்றும், இம்முறை 17வது தவணையாக மொத்தம் 20,000 கோடியை விவசாயிகள் கணக்குகளுக்கு மத்திய அரசு அனுப்பும். பட்டியலில் உங்கள் பெயர் எவ்வாறு சரிபார்க்கலாம் என்று பார்த்தீங்கன்னா, பட்டியலில் உள்ள பெயரை பார்க்க விவசாயிகள் முதலில் பிஎம் கிசானினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான pmkisan.government.in என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது முகப்பு பத்தகத்தில் உள்ள பயனாளிகள் பட்டியல் தகவலை கிளிக் செய்யவும், பின்னர் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமம் போன்ற விவரங்களை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு பிறகு நீங்கள் அறிக்கை தகவலை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் பட்டியலில் பயனாளிகளின் பட்டியலில் உங்கள் கணினி திரையில் தோன்றும். அதில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம். இது மொபைல்லையும் நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பொது சேவை மையத்தில் போயும் செக் பண்ணலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.